அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே, எப்பொழுதுமே நாம் கோள்களினுடைய இணைவு, அதே மாதிரி பயிற்சி பலன்கள், கிரக நிலைகள், பாவக பலன்கள், இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த சந்திராயன் 2 நம்ம நாட்டுக்கே பெருமை தந்து, முதல் சந்திராயன் 1 எப்படி பெருமை தந்தோ அதே மாதிரி சந்திராயன் 2 நல்ல பெருமை தரக்கூடிய ஒரு மிஷனை வந்து அவங்க செயல்படுத்தினாங்க. ஆனால் அதில் ஒரு சிறு ஒரு தொழில்நுட்ப காரணமாக கொஞ்சம் இந்த சிக்னல் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். நீங்கள் நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளணும், இதையெல்லாம் ஏன் ஜோதிடத்தில் எடுத்து சொல்கிறீங்க, இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இல்லையான்னு அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் ஜோதிடம் என்பது என்ன? கிரக நிலைகளை ஆய்வு செய்வது. அப்போ கிரக நிலைகளைத்தானே அவர்களும் ஆய்வு செய்கிறாங்க. இப்போ ஜோதிடமாக இருந்தாலும் வானவியல் சாஸ்திரமாக இருந்தாலும் இரண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் தான். இப்போ ஜோதிடம் வேறு, அவர்களுடைய தேடுதல் வேறு அப்படிங்கிறது இல்லை. இப்போ புரிந்து கொள்ளணும். அப்போ ரொம்ப இந்த இரு சாஸ்திரங்களுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குது. ஆரியப்பட்டர் வானவியல் சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டார். அதன் மூலியமாக ஜோதிட முறைகள் அதிகமாக அதில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சந்திரனை வைத்து தான் நம்மளோட இயக்கம் இருக்குது. அவர்களும் அதே தான், சந்திரனையினுடைய தேடுதலுக்காக ஒரு சாதனத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் சர்வதேச அளவில் நம்ம வந்து ஒரு மற்றவங்க முன்னாடி கைகட்டி நிற்காம கை தூக்கி நாம காட்டணும் அப்படிங்கிறது நம்ம மக்களையும் பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் விஞ்ஞானிகள் வேலை செஞ்சிருக்கிறார். அப்போ ஒரு சிறு தொழில்நுட்ப கோளாறு, சரி, அதை பற்றி முறையாக ஆய்வு செய்யலாம், ஜோதிட ரீதியாகவே ஆய்வு செய்யலாம். இதை வந்து ஒரு இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிறத ஒரு குழந்தையாக எடுத்துக்கலாம். இந்த குழந்தைக்கு வயது அப்படிங்கிறத வந்து திரு மதிப்புக்குரிய ஐயா அஸ்ட்ரோ ராஜசேகரன் ஐயா வந்து ஒரு முகநூல் பக்கத்தில் கொடுத்திருந்தார். அதாவது இது ஒருவருடைய குழந்தையாக பாவித்து பலன் சொல்லுங்க அப்படின்னு முகநூல் பக்கத்தில் போடுங்கன்னு சொன்னார். ஆனால் அதை ஆய்வு செய்து நான் யூடியூப்லேயே போட்டுட்டேன். அவர் சொல்கிற விஷயம் இதை வந்து இதையும் ஜோதிடமாக எடுத்து கணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அதையே தான் நானும் இங்கே பண்ணியிருக்கிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும் சந்திராயன் 2 எப்போ அனுப்பிச்சாங்க, லான்ச் டேட் 22 செப்டம்பர் 2019 2:43 அனுப்பிச்சாங்க. அப்போ இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை அந்த சந்திராயன் 2 ஒரு குழந்தையாக பாவிக்கிறோம். அந்த குழந்தை அப்படிங்கிறது குழந்தையாக நாம பாவிக்கிறோம். ஆனால் இந்த கிரக நிலவரங்கள் அப்ப எப்படி இருக்கு, ஒரு இலக்கை நோக்கி அது கரெக்டாக தன்னை ரீச் பண்ணுமா அப்படிங்கிறத எடுக்கலாம். ஒரு பிரசன்ன கணிதத்தை வைத்து எடுக்கலாம். 22/7/2019 2:43 அனுப்பும் பொழுது பிரசன்ன லக்னத்தின் அடிப்படையில் விருச்சிக லக்னமாக இருந்ததுங்க. இந்த விருச்சிக லக்னத்துல குரு விருச்சிகத்துல இருக்கார். 5 இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சந்திரன் இருக்கார். 2 இடத்துல சனி கேது, 8 இடத்தில் ராகு, சூரியன் செவ்வாய், புதன் சுக்கரன் 9 இடத்தில். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரக நிலவரத்தின் அடிப்படையில தான் சந்திராயன் அனுப்பப்பட்டது. சரி, அப்படின்னா நம்ம ஒரு ஜாதகத்துக்குள்ள ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுவோம், லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அப்போ இந்த பொருள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த லக்னத்துக்கு அவர் தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள நம்ம என்ன சொல்லுவோம், லக்னாதிபதி பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க லக்னாதிபதி எங்க இருக்காரு, கடகத்தில் இருக்காரு. கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு. இங்க செவ்வாய் நீசம் ஆகிறார். அனுப்பும் பொழுது வக்கரத்துல குரு இருந்திருக்கார். வக்கர குருவின் பார்வை பெரிய அளவுக்கு செவ்வாய்க்கு பலம் கொடுக்கல. அப்போ லக்னாதிபதி நீசமாக இருக்கார். இந்த லக்னத்துக்கு 2 இடத்துல தடை கோள்கள், இதுவும் சனி வக்கரத்துல இருக்குது. கேது இயல்பாகவே இது ரெட்ரோகேட். அப்ப பாத்தீங்கன்னா சனியோட அலைன்மெண்ட் இப்படி இருக்கும், அதாவது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் வர்ற மாதிரி. கேது எப்பவுமே ஆன்டி கிளாக்வைஸ், குருவும் ஆன்டி கிளாக்வைஸ். செவ்வாய் நீசமாகி இருக்கார். இங்க லக்னத்துக்கு அவரு தான் அதிபதி. அப்போ அந்த பிரசன்ன லக்னத்துக்கு அதிபதி வீக் ஆக கூடாது. அப்போ பயணங்கள் சரியாக ஏன் நடந்திருக்குது, சந்திரன் நல்ல நிலையில இருந்திருக்கார். அதனால பயணம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு சரியாக அவர்களால் வந்து ரீச் பண்ண முடிந்தது. இது எப்போ அந்த முடிவுக்கு வந்தது, அதாவது இவருக்கு சிக்னல் லாஸ்ட் ஆனது அப்படிங்கிறது வந்து சிக்னல் லாஸ்ட் டேட் 7/9/2019 1:58 சிக்னல் லாஸ்ட் ஆச்சு. அப்ப சந்திரன் எங்க இருந்தாரு தெரியுங்களா, சந்திரன் கரெக்டா இதே விருச்சிகத்துலதான் இருக்காருங்க.
இதுல எந்த புள்ளியில விழுந்தாரு அப்படின்னா, அதாவது லக்க இந்த சந்திரன் நின்ன புள்ளி அப்படிங்கிறது கேட்டையில. சந்திரன் விருச்சிகத்துல நீசமாகிறார். எந்த லக்னத்துல வந்து ஆரம்பிச்சாங்களோ அதே லக்னத்துல சந்திரன் வந்து கரெக்டா சிக்னல் லாஸ் பண்ணியாச்சு. சரி, இதுக்கு முன்னாடி இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே இடத்துல வந்திருக்கணும்ல, ஏன் வரல அப்படின்னா, அப்போ விண் மேற்பரப்புல இருந்தது, ஆனால் நிலவினுடைய பரப்பில் போகும் பொழுதுதான் இந்த சந்திரனுடைய நீசம் அப்படிங்கிறது வேலை செஞ்சது. அப்ப கேட்டையில வந்து இங்க விருச்சிக ராசியில நீசம் ஆயிருக்காரு. எந்த லக்னத்துல வந்து ஆரம்பிச்சாங்களோ அதே லக்னத்துலதான் அந்த ராசியும் வந்து கரெக்டா முடிஞ்சிருக்குதுங்க. அதுவும் இல்லாம இந்த சந்திரன் யாரை நோக்கி போகிறார், கரெக்டா சனி கேது பூராடத்தில் இருக்கிறாங்க. இந்த கேட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் அடுத்தது மூவ்மெண்ட் எப்படி போகும், கிளாக் வைஸ் இங்க தனுசை நோக்கி போகும். அப்போ கேது எதிராக இருக்கும், சனியும் எதிராக இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த தடை அப்படிங்கறது இங்க ஏற்படும். லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி கேது இருந்தாவே தடை, அப்போ தடை அப்படிங்கிறது ஏற்படும். அப்ப நிரந்தர தடையாக வருமா, இல்ல நிரந்தர தடையாக வராது. கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் லாஸ்ட் பண்ண டைம்ல வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா மாறி வந்திருக்கிறாங்க. அதாவது சிக்னல் லாஸ்ட் பண்ண டேட் இருந்தக்கூடிய கிரக நிலவரங்கள் பாத்தீங்கன்னா லக்னத்துல குருவேதான் இருப்பா, அதான் வந்து இது லக்னம் அப்படிங்கிறது இங்க விழுந்திருக்கும். சிக்னல் லாஸ்ட் பண்ற டைம்ல மிதுன லக்னமாக இருந்திருக்குது. மூணாம் இடத்துல சூரியன் செவ்வாய், ஆறாம் இடத்துல சந்திரன் வந்திருக்காரு. அப்போ இங்க சந்திரன் டிராவலிங் இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு சுத்து முழுசா முடிச்சு அடுத்த சுத்து ஆரம்பிச்சு கரெக்டா நிலவு அடைய நிலவுக்கு சரியா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல இங்க பிரச்சனையா இருக்குது. இந்த கேட்டை நட்சத்திரத்தோட இந்த புள்ளி முடியுதுங்க, இது அடுத்து அப்படியே மூலத்துக்கு போகுதுங்க. இந்த ஒரு 2 கிலோமீட்டர் சொல்றாங்க பாத்தீங்களா, இதேதான் இந்த கேட்டை. இந்த ராசியை முடிச்சு அடுத்த ராசிக்கு போறதுக்கு இதுதான் ரொம்ப அதிகமான ஒரு ஸ்பீடு. ஏதாவது நடந்திருக்கலாம், வேகம் காட்டியிருக்கலாம், ஆர்வம் காட்டியிருக்கலாம், அப்போ அதனால சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் சந்திரன் பயணக்காரகன், அவர் இயல்பாகவே அதிகமான ஒரு பயணத்தை மேற்கொள்பவர். அப்போ அதிகமாக அங்கே ஏதாவது உந்துதல் நடந்திருக்கலாம், அதனால ஒரு சிறு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடந்திருக்கும். ஆனா இது எப்போ சரியாகும், அதாவது இங்கு பலம் அப்படிங்கிறது புதன் கண்ணில பலம் வாங்கினார் பாத்தீங்க அப்படின்னா, இந்த புதனினுடைய ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளேயே ஒரு 20ஆம் தேதியிலிருந்து ஒரு 30ஆம் தேதிக்குள்ளேயே ஒரு நல்ல விதமான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு சாதனை படைத்திருக்கிறார்கள் நாம புரிந்து கொள்ளணும். இதை வந்து ஒரு கட்டத்துல போட்டு நாம சொல்றோமே, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இதாகுமா, எதா இருந்தாலும் ஒரு ஜோதிடராக இருந்தால் எல்லாத்தையும் வந்து செயல்படுத்தி தான் பார்ப்போம். ஒரு பொருள் காணாம போனா கூட அது கிடைக்குமா கிடைக்காதா பிரசன்ன கணிதம் பார்த்து சொல்றோம். அதே மாதிரி தான் இது தொடர்பு சரியாக இல்லை அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தது, அப்பதான் கரெக்டா ஒரு நியூஸ் வந்தது, இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அப்ப புரிந்து கொள்ளுங்கள், அடுத்தது நல்ல விதமான ஒரு தகவல்கள் அவர் கண்டிப்பாக வரும். இங்க கிரகங்களினுடைய பலம் கிடைக்கும் பொழுது புதன் அப்படிங்கிறது என்ன, தொழில்நுட்பம், விஞ்ஞானத்தினுடைய தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்ப விஞ்ஞானிகள் எப்படியாவது வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ண வச்சிருவாங்க, முழு முயற்சியாக இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். விரைவில் நாம ஒரு தலை தூக்கி வந்து உலகத்துக்கு நம்ம யாருன்னு அப்படிங்கிறது தெரியும். இந்த அமெரிக்கா, சைனா, அதுக்கப்புறம் வந்து இன்னொருத்தர் ரஷ்யா, இந்த 3 பேர் தான் வந்து பலம் பொருந்தியவர்களாக தன்னை நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியா எந்த விதத்திலையும் கைகட்டி மற்றவங்க கிட்ட வந்து நிக்காம நம்மளே சுயமாக நம்ம சரிப்படுத்தி இருக்கிறோம். ஒரு இன்ஜினை வந்து நாமளே வந்து தயார்படுத்தி இருக்கிறோம். அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு இது. மிஸ்டர் சிவன் சார் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா கிரேட், த லெஜெண்ட். அதாவது வந்து இதுக்கு முன்னாடி மயில் சாமி அண்ணா துறை அவர் வந்து சந்திராயன் 1 ரொம்ப நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்தார். இவருடைய உழைப்பு அப்படிங்கிறதே வெற்றி. அவர் ஒரு கண்ணீர் விட்டார் பாத்தீங்களா, அதெல்லாம் உழைப்பினுடைய வழி. ஒரு விவசாயி ஒரு தன்னுடைய அந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பயிர் வாடிருச்சு அப்படின்னா பணம் போயிருச்சுங்கிறக்காக அவர் அணுக அழுக மாட்டார். தன்னுடைய உழைப்பினுடைய
வலி எவ்வளவு வேதனையாக இருக்கும் அப்படிங்கிற நினைச்சு அழுவார். அந்த மாதிரி தான் அவரும் கண்கலங்கி இருப்பார். ஒவ்வொருவருடைய உழைப்பும் ரொம்பவுமே முக்கியமானது. அப்ப ஜோதிட பிரகாரம் ஏனென்றால் நாங்களும் கோலைத்தானே தேடிட்டு இருக்கிறோம், அவர்களும் கோலைத்தானே தேடிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பிளானட்ஸ் சம்பந்தப்பட்டு ஆராய்ச்சி தானே இருக்கிறோம். அப்போ நாங்க வந்து பார்க்காம வேற யார் பார்க்கப்பாங்க? இப்போ புரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல விதமான ஒரு பலன்கள் கிடைக்கும். இன்னும் டிகிரி வைஸா நிறைய இதை பத்தி பேசலாம். இன்னும் நிறைய உள்ள தொழில்நுட்பங்களை பத்தி அவங்க சொல்ற மாதிரியே ஜோடித்துக்குள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் பேசலாம். ஆனா சராசரியாக உங்களுக்கு ரொம்ப இதுவே புரியாது. ஒரு சில பேர்த்துக்கு ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அப்ப புரிந்து கொள்ளுங்கள், சாதகமான பதில் கண்டிப்பாக விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. எல்லாம் வல்ல நம்மளுடைய பரம்பொருள் இறைவன் எப்பொழுதுமே துணை இருப்பார். ஏன்னா நம்மளுடைய பாரத தேசம் வந்து மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அடிப்படையாக வச்சுது. வெறும் விஞ்ஞானத்தை மட்டுமே வச்சுக்காது, மெய்ஞானமும் கூடவே தான் இருக்குது. அந்த மெய்ஞானம் தான் நம்மளை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி ஒழுக்கமாக நாம இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இதுல இந்த மாதிரியாக ஒரு நிலை வந்து வந்திருக்குது அப்படின்னு இதுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் போடுறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனமான வேலை, எவ்வளோ பெரிய சாதனை சாதிச்சுக்கிறாங்க, ஓடவே முடியாத ஒரு விஷயத்தை எவ்வளோ தூரம் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 100 மார்க்கு வாங்க வேண்டிய இடத்துல 99 மார்க் வாங்கியாச்சுங்க. நல்லா படித்தானா படிக்கலையான்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? நல்லா படித்தாதான்னு சொல்லுவாங்க. 100க்கு 100 வாங்கினா தான் படித்தா படித்தான்னு சொல்லக்கூடாது, 100க்கு 99 வாங்கினாவே சொல்லணும். அப்போ அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இங்க வந்து ரிஜிஸ்டர் ஆகலை, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அதெல்லாம் அதுவும் நடந்துடும். அப்போது ஒரு சிறு சோதனை நடக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதிலிருந்து விஞ்ஞானிகள் மீண்டு அந்த விக்ரமோட தொடர்பு வச்சுக்குவாங்க, கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வரும். நம்பிக்கையோடு இருப்போம். நன்றி. நமசிவாய்.